ஹலோ கைஸ், குட் ஈவினிங். ஸோ வந்து எனக்கு இப்போ தான் குட் ஈவினிங். ஸோ இன்றைக்கி த வ்ளாக் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஈவினிங்லேருந்து நான் எடுக்கிறேன். ஸோ வந்ததுலேருந்து வந்து பெருசாக வீட்டில் எதுவும் வ்ளாக் எடுக்கிறதில்ல, ஏன்னா வந்து எனக்கு கிளைமேட் சுத்தமாக ஒத்துக்க மாட்டேங்குது, சுத்தமாக உடம்பு சரியில்லாமல் போயிடுது. ஸோ இன்றைக்கி தான் வந்து ஹோப்பு கொஞ்சம் உடம்பு நல்லாயிருக்கு அப்படிங்கிறனால சரி டபடபம் நல்லா இருக்கும்போதே வந்து வீடியோ எடுத்துடலாமேனு. ஏன்னா எனக்கு ரொம்ப வந்து கிளைமேட் சத்தியமாக ஒத்துக்க மாட்டேங்குது, த்ரோட் வந்து ரொம்ப இன்ஃபெக்ட் ஆகிடுது. ஸோ என்னால் பேசக்கூட முடியல, அதனால தான் வந்து உங்களுக்கு வீடியோவும் வந்து ஒழுங்காக வராது. ஏன்னா வாய்ஸ் ஓவர் பண்ண முடில, என்னால் வீடியோ எடுக்க முடில, எதுவுமே பண்ண முடில, ரொம்ப சாரி. ஸோ நடுவில் நடுவில் இன்னும் ஒரு 10 days கிட்டே நான் இங்கே இருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ நான் கரெக்டாக எக்ஸாக்டாக டேட் தெரில, 20 கிட்டே வந்து நான் சென்னை போவேன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த வீடியோ நான் எப்போ போஸ்ட் பண்ண போகிறேன்னு எனக்கு தெரில. ஸோ வந்து அவ்வளோதான். ஸோ கரண்ட் ஸ்டேட்டஸ் இப்படி தான். ஸோ வாங்க, நல்லா குளிருது. ஆக்சுவலாக ஃபேன் எதுவுமே போடல, ஸோ பயங்கர மோசமாக இருக்குது. நான் சென்னை போயெல்லாம் சத்தியமாக தாக்கு பிடிக்க மாட்டேன், ஏன்னா எனக்கு இந்த கிளைமேட் சத்தியமாக ஒத்துக்காது, ஒத்துக்கவும் இல்லை சொன்ன மாதிரி. ஸோ வந்து இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நைட்டுக்கு வந்து நம்ம வந்து ஏதாவது சமைக்கலாம் அப்படின்னு. ஸோ வந்து பெருசாக க்ராசரிஸ் நான் வாங்குகிற க்ராசரிஸ் எதுவும் இல்லை, எங்கள் அம்மா சமைக்கிற மாதிரி தான் ஏதோ வச்சுருப்பாங்க. ஸோ வந்து பாப்போ போயிட்டு அப்படி நமக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னா எடுத்து நம்ம செய்யலாம். சிக்கன் இருக்குன்னு நினைக்கிறேன், சிக்கன் இருந்ததுன்னா வந்து செய்கிறேன். ஸோ அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான், டைரெக்டாக சமைக்க போயிடலாமா? அண்ட் சமைச்சு முடிச்சுட்டு நாளைக்கு டே வந்து எப்படி போகுது அப்படின்னு பார்க்கலாம். பாய். ஸோ வந்து இப்போ நான் வீட்டில் என்னென்ன இருக்குது அப்படின்னு வந்து பார்த்துட்டு வந்துட்டேன். வீட்டில் வந்து சிக்கன் இருக்குது, ஆனால் சிக்கன் கூட வச்சு சமைக்கிற மாதிரி எதுவும் இல்லை. சரி எப்படியும் ஏதோ வாங்கிட்டார அப்படின்னு சொன்னாங்க. சரி என்ன சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணால், சரி சிக்கன் மஞ்சூரியன் பிளான் பண்ணலாம். இதெல்லாம் வந்து நான் கடையில் வாங்க மாட்டேன், சிக்கன் மஞ்சூரியன்லாம் என்றைக்கும் கடையில் வாங்க மாட்டேன். ஏன்னா வந்து பேசிக்காக ரொம்ப சிம்பிள் டிஷ்ஷு, ஆனால் வந்து காசு வந்து அவ்வளோ போடுவாங்க, அதனால் அதெல்லாம் வந்து நம்ம சமைச்சு சாப்பிட்றது. சரி ரொம்ப நாள் ஆச்சு சாப்பிட்டேன் அப்படின்ட்டு, செய்கிறதும் கொஞ்சம் ஈஸி தான். அதனால் அம்மா வந்து கேப்சிகம்ஸ்லாம் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன். ஸோ அப்புறம் 2 மாவு இல்லை, அது வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன். ஸோ அதை வாங்கிட்டு வந்தோடனே நம்ம இன்றைக்கி சிக்கன் மஞ்சூரியன் வந்து செஞ்சு சாப்பிட போகிறோம். ஸோ ரொம்ப நாள் கழித்து ஒரு நல்ல டிஷ் செய்கிறேன். ஆக்சுவலாக முன்னாடி பிரியாணி செஞ்சேன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஒரு எங்கள் வீட்டில் வந்து நான் பிரியாணி ஒன்று செஞ்சேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போ தான் வீட்டுக்கு வந்து நான் முழுசாக ஒரு டிஷ் சமைக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி ட்ரெஸ் எல்லாம் மாற்றல. ஆக்சுவலாக வந்து என்னென்னா, நான் வந்து எல்லா ட்ரெஸ்ஸுமே வந்து ட்ரைபாடு எல்லாத்தையுமே வந்து தூக்கிட்டு வர முடியாமல் சென்னையிலே விட்டுட்டு வந்துட்டேன். ஸோ இங்கே கிளைமேட் ரொம்ப மாறினோன்னே என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கு ரொம்ப இது குளிர ஆரம்பிச்சிச்சு, டிஷர்ட்லாம் பத்தவே இல்லை. ஸோ அதனால தான் கரெக்டாக வந்துட்டு நான் ஆர்டர் போட்டிருந்தேன் இந்த டிஷர்ட் ஒன்று, கரெக்டாக இங்கேயே வந்துருச்சு. எனக்கு வந்து இதை வந்து 2 நாளாக நான் போட்டுட்டு சுற்றிட்டு இருக்கேன். இதுக்கு மேலே நான் போட்டேன் அப்படின்னா எங்கள் அம்மா வந்து அவ்வளோதான், என்ன பண்ணுவாங்கன்னு தெரில. குளிச்சும் வந்து கிட்டத்தட்ட 2 days ஆயிடுச்சு, ஏன்னா வந்து சுத்தமாக சிக்கு, பயங்கர சிக்கு கோல்டு. சரி குளிச்சுனா மாட்டிக்குவோம் அப்படின்னு நான் கமெண்ட் படுத்துட்டேன். இப்போ தான் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் சுயநலமே வந்துருக்கு. சுயநலமா இப்போ தான் வந்து எனக்கு கொஞ்சம் அந்த எந்திரிச்சு உக்காந்து வீடியோ பண்ணுற தெம்பு வந்திருக்கு ஸோ குளிக்கலாம் அப்படின்னு பார்த்தா ரொம்ப மழை பெய்யுது. ஸோ குளிக்கலாம்னு பார்த்தா மழை பெய்யுது, ஹாட் வாட்டர் வச்சு குளிக்கலாம்னு பார்த்தாலும் எனக்கு பயமாக இருக்குது. என்னென்னா ஹேர் வாஷ் பண்ணணும். சரி காலையில் வந்து நல்லா கொஞ்சம் மத்தியானம் வெயில் அடிக்கும்போது நாளைக்கு குளிச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு பிளானு. சரி பேசுனது போதும், வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ நிறையா பேர் வந்து அமேசான் ரிவ்யூ ஃப்ளிப்கார்ட் ரிவ்யூலாம் கொடுக்க சொல்கிறீங்க. ஸோ அதுதான் வந்து இன்றைக்கி நம்ம எடுத்தாச்சு. ஸோ வந்து இன்றைக்கி நான் வந்து இந்த டிஷர்ட் வந்து ஒரு ஹைநெக் டிஷர்ட்னு வச்சுக்கலாமா, இது வந்து ஆஜியோவில் வாங்கியிருந்தேன். ஸோ வந்து எனக்கு பேசிக்காக இது பிடிக்கல, சரி எனக்கு வேறு வழி இல்லை, இப்போ இதை ரிட்டர்ன் கொடுத்து அடுத்து வர வரைக்கும் என்னால் வந்து ஸ்வெட்டர் டைப்பில் எதுவும் வீட்டில் இல்லாதனால நான் இதை அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுருந்தேன். உங்களுக்கு வேணால் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், வாங்கிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து மஞ்சூரியன் பண்ணுறதுக்கு ஹனி சிக்கன் பண்ணலாம், சரி ஹனி கொஞ்சம் ஊற்றி ஸ்வீட்டாக பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளான் வந்துருச்சு நடுவில். நான் வந்து இப்போ ஒரு 2 tablespoons கரெக்டாக வந்து கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். இது எப்படின்னா ஒரு 5 piece சிக்கன்னா வீட்டில் மிஞ்சி இருந்தது, சரி அந்த 5 piece எனக்கு மட்டும் கரெக்டாக இருந்துச்சு. ஸோ அதுக்காக வந்து 2 tablespoons கார்ன்ஃப்ளவர், 2 tablespoons மைதா நான் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் குவான்டிட்டி பார்த்துக்கோங்க, ஐ மீன் மெஷர்மெண்ட் பார்த்துக்கோங்க.
அதுக்கப்புறம் இந்த அளவு நீங்கள் எடுத்துட்டு அதில் வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவுக்கு. ஸோ நான் இவ்வளோ எடுத்து வைக்கேன். அதுக்கப்புறமா இதுக்குள்ளார வாட்டர் ஆட் பண்ணி ஒரு பஜ்ஜி மாவு கன்சிஸ்டன்சி அந்த கன்சிஸ்டன்சியில் வந்து இதை நீ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வரைக்கும் எடுத்துக்கோங்க. ஸோ இதுதான் வந்து கரெக்டாக இருக்கும் அந்த கோட்டிங் பிடிக்கிறதுக்கு. ஸோ வந்து நான் ஒரு 5 to 6 பீசஸ் தான் சிக்கனுங்கிறனால நான் இவ்வளோண்டு தான் எடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து நல்லா சிக்கன் போட்டு ஊற வைக்கலாம் வேணாம், இதில் போட்டு ஒரு கோட்டிங் மாதிரி கொடுத்து நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அந்த கிறிஸ்பினஸ் கார்ன்ஃப்ளவர் போட்டிருக்கனால அந்த கிறிஸ்பினஸ் கிடைக்கும். ஸோ நான் ஒரு 5-6 சிக்கன் போல் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து நான் ஆட் பண்ணி நான் இப்போயே மிக்ஸ் பண்ணிடுறேன். ஸோ நான் ஒரு பேனில் வந்து ஆயில் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு எடுத்துக்கிட்டு இங்கே கேப்சிகம் அதுக்கப்புறமா க்ரீன் சில்லி அப்புறம் கார்லிக் இது ரெண்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது வந்து முன்னாடி எடுத்துக்கல, இப்போ நான் சிக்கன் இவ்வளோதான் எடுத்திருக்கேன் அப்படின்னு காமிச்சிருக்கேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து நான் அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு நான் இப்போ வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ வந்து தனித்தனியாக தள்ளி தள்ளி போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க. ஸோ வந்து ரொம்ப நாள் கழித்து இந்த குக்கிங் காட்டுறதுனால வந்து எனக்கு ஃபோனை பிடிச்சிட்டே வந்து ஒரு கையில் போடுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மற்றபடி இது மாதிரி தனித்தனியாக செப்பரேட்டாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து நீங்கள் இப்படியேவும் சாப்பிட்லாம். ஸோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறவங்க, ஏன்னா இதுவே வந்து ஒரு பக்கோடை மாதிரி சூப்பராக இருந்தது. இதில் வேணும்னா நீங்கள் சில்லி பவுடர் அந்த மாதிரி கூட ஆட் பண்ணி நீங்கள் இது மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இந்த கலரில் இன்னும் கொஞ்சம் வந்து ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா லைட்டாக எடுத்துக்கோங்க. இது ஃப்ரை பண்ணி வளர்றேன்ல, ஏன்னு தரல. அதுக்கப்புறமா இந்த கலர் கரெக்டாக இந்த கலர் வந்தோடனே நீங்கள் எடுத்து வச்சுருங்க வெளியில். அதுக்கப்புறமா நான் அதே கடாயில் வந்து ஒரு 2 ஸ்பூன் ஆயில் போட்டு நான் க்ரீன் சில்லியும் கார்லிக்கும் போட்டு ஃப்ரை பண்ணுறேன் ஃபஸ்ட்டு. ஸோ அந்த கார்லிக்கோட அந்த பேர்ன் ஸ்மெல் வந்து லைட்டாக வர்றதுக்காக நான் கார்லிக்கை வந்து ஃபர்ஸ்ட்டே போடுறேன். அதுக்கப்புறமா அது ரெண்டும் நல்லா வந்து ஃப்ரை ஆனோடனே அது கோல்டன் கலரில் வந்ததுக்கப்புறமே நான் கேப்சிகம் எடுத்து போட்டு நான் வணக்கிறேன். ஸோ அந்த கேப்சிகம் வந்து ரொம்ப வணக்கிறாங்க, லைட்டாக அதோடய கிறிஸ்பினஸ் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ நான் ஒரு கரெக்டாக ஒரு 1 மினிட் போல் நான் இது ரெண்டையுமே வணக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறமா இதில் வந்து நான் ஒரு 3 tablespoons அளவுக்கு நான் வந்து டொமேட்டோ சாஸ் எடுத்துக்கிறேன் ஃபர்ஸ்ட். அதை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சோயா சாஸ் வந்து ஒரு 2 teaspoons கிட்ட ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக சால்ட், சால்ட் வந்து பார்த்து ஆட் பண்ணுங்கள், ஏன்னா சோயா சாஸ்லேயும் டொமேட்டோ சாஸ்லேயுமே சால்ட் இருக்கும். ஸோ சோயா சாஸில் நிறையாவே இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க உங்களுக்கு கொஞ்சமாக. ஸோ நான் இது வந்து காட்டுறது தான் வந்து ரொம்ப லாங் ப்ராசஸ்ஸாக காட்டுறேன், ஆனால் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி. டப்பு டப்புன்னு கொஞ்சமாக வந்து இந்த மாதிரி கேப்சிகம் கட் பண்ணி ஒரு மாவில் வந்து ஒரு லைட்டாக கார்ன்ஃப்ளவர் மைதாவில் வந்து சிக்கனை போட்டு பொறிச்சு எடுத்துகிட்டு இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்தால் முடிஞ்சு போயிடுச்சு. ஸோ வந்து சீக்கிரமாக ஈஸியாக வந்து ஒரு நல்ல ஹனி சிக்கனோ இல்லை வந்து மஞ்சூரியனோ ரெடி ஆகிடும். இதில் நான் என்னென்னா கார்ன்ஃப்ளவர் வாட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். ஒரு 1/2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்துகிட்டு அதை 2 ஸ்பூன் தண்ணி கூட மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து இது கூட ஊற்றிட்டீங்க அப்படின்னா அந்த ஜெல் கன்சிஸ்டன்சி உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து ஒன்று சேர்ந்து இந்த மாதிரி ஜெல் கன்சிஸ்டன்சியில் வந்துடும். இப்படி பண்ணுறதுக்கு தான் உங்களுக்கு வந்து ரெஸ்டாரண்ட்டில் வந்து 200, 150, 180 விற்கிறாங்க. ஸோ ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் சிக்கன் இருந்ததுன்னா போதும், நம்மளே பண்ணி எடுத்துடலாம். அதுக்கப்புறமா நான் ஃப்ரை பண்ண சிக்கன் எடுத்து போட்டு நான் வணக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. இதில் வந்து நீங்கள் ஒயிட் பெப்பர் இருந்ததுன்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ரெஸ்டாரண்ட்டோட அந்த டச் அதுதான், அந்த ஒயிட் பெப்பர் வந்து அவ்வளோ டேஸ்ட் கொடுக்கும். என்கிட்ட வந்து பிளாக் பெப்பரே அப்போ இல்லைங்கிற காரணத்தால் நான் வந்து ஆட் பண்ணலாதா. அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டாக ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தேன்னா ஆட் பண்ணிக்கோங்க. நான் இதுக்கப்புறம் வந்து இதில் ஹனி சேர்க்க போகிறேன். நீங்கள் ஹனி வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ மஞ்சூரியனுக்கு வந்து அந்த ஸ்வீட் ஃப்ளேவர் வந்து அந்த டொமேட்டோ சாஸ்லையும் அந்த லைட்டாக சுகர்லேயும் தான் வந்து உங்களுக்கு அந்த மஞ்சூரியன் டேஸ்ட் கிடைக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் வந்திருக்கு. நான் இன்னும் ஹனி ஊற்றலை. ஹனி வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் ஊற்றணும். ஸோ அதுக்கு முன்னாடி இப்படி தான் இருக்குது. ஸோ பார்க்கவே அவ்வளோ டெம்ப்டிங்காக இருந்தது, சூப்பராக இருந்துச்சு. ஸோ எனக்கு நல்ல ஃப்ளேவர், அந்த ஒயிட் பெப்பர் எதுவும் அஜினமோட்டோ அது மாதிரி நான் எதுவுமே போடல, எனக்கு டேஸ்ட் நல்லா தான் இருந்தது. அதுக்கப்புறமா வந்து நான் ஒரு 2 tablespoons ஃபுல் டேபிள்ஸ்பூன் வந்து ஹனியை ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு ஸ்வீட்னஸ் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி காரமும் ஸ்பைஸும் ஸ்வீட்டும் சேர்ந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் நல்லா ஆட் பண்ணிக்கிட்டேன், உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஊற்றிக்கோங்க. ஸோ பார்க்கும்போது இப்படி தான் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு.
ஸோ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இது பண்ணிக்கோங்க, இல்லைன்னா பேர்ன் ஆகிடும் ஹனி. ஸோ அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி ஒரு ஒயிட் பிளேட்டில் வந்து அதை வந்து அழகாக எடுத்து வச்சு காட்டலாம் அப்படின்ட்டு அந்த முன்னாடிலாம் வாங்கினேன் பார்த்தீங்களா, அதெல்லாம் இப்போ தான் தொலைவி பிடிச்சி அந்த பிளேட்டில் எடுத்து சரி இதில் வச்சு காட்டலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு வச்சிட்ருக்கேன். ஸோ அவ்வளோதான், நம்மளோட ஹனி சிக்கன் தயார். இது கூட வந்து நான் அம்மா சப்பாத்தி செஞ்சுருந்தாங்க, ஸோ சப்பாத்தி தொட்டுட்டு நான் வந்து சாப்பிட்டு என் டின்னரை நான் முடிச்சுட்ட ஒரு வழியாக சூப்பராக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். அதுக்கப்புறம் வந்து தூங்க போகிறதுக்கு முன்னாடி எங்கள் அம்மா பொமக்ரனட் ஜூஸ் கொடுத்தாங்க. சரி வந்து ஒரு நல்ல ஜூஸ் குடிச்சிட்டு, நான் இங்கே இருக்கும்போதே நிறைய குடிச்சிக்கிட்டே தான், ஏன்னா அங்கே போனால் நான் வாங்கி குடிக்க மாட்டேங்கிறேன், அதனால் வந்துட்டு இங்கேயே குடிச்சிட்டா தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஸ்டோருன்ட்டேன், இதோ இதுதான் ஜெலட்டின், வேறு எதுவும் வாங்கிடாதீங்க. ஜெலட்டினில் வந்து நிறையா ஃப்ளேவர்ஸ் இருக்கும், ஸோ ஃப்ளேவர்ஸ் வந்து ஸ்கின்னுக்கு ரொம்ப கெடுதல், அதனால் வந்து வித்தவுட் ஃப்ளேவர் வாங்குங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும் ஜெல்லி செய்கிறதுக்கெலாம் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக, எதுவும் வாங்கிடாதீங்க, கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க, இதுதான் அது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பில் போட வந்தாச்சு, ஸோ அது மட்டும்தான் வாங்கினேன், அதுவும் ப்ரெட் பேக்கெட் அது மட்டும்தான் வாங்கினேன், சரி வேறு எதுவும் வேணாம் அப்புறமா வந்துக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு உங்கள் ஹேரை வந்து நல்லா டைப் பண்ணிக்கோங்க, முன்னாடி வந்து எந்த ஹேரும் இல்லாத மாதிரி. ஸோ இப்போ வந்து நான் எனக்கு கொஞ்சம் டெட் செல்ஸ் நிறையா இருக்கனால நான் ஸ்க்ரப் பண்ணிகிட்டே இது பண்ணலாம், கொஞ்சம் இதாக இருக்கும் அப்படிங்கிறனால கொஞ்சம் அதுக்கு இப்போ ஜெலட்டின் போட்டு நான் எடுத்தேன் அப்படின்னா கொஞ்சம் டெட் செல்ஸ்லாம் வர்றது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறனால நான் ஃபர்ஸ்ட்டு ஸ்க்ரப் பண்ண போகிறேன். ஸ்க்ரப் பண்ணால் கொஞ்சம் இன்னும் டெட் செல்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக வெளியில் வரும் அதுக்காக. ஸோ அதனால் வந்து ஃபர்ஸ்ட் என் ஃபேஸ் இப்படி தான் இருக்குது பார்த்துக்கோங்க. ஸோ ரொம்ப டல்லாக நிறையா வந்து ஃபேஷியல் ஹேரோட டெட் செல்ஸோட பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ், அப்புறம் வந்து ஒரு மாதிரி டர்ட்டியாக இருந்தது அந்த பொல்யூஷன் அதெல்லாம் வந்து இன்னும் எனக்கு வரவே இல்லை. டேன் முக்கியமாக இருந்துச்சு, ஜெலட்டின் போட்டால் டேனும் போகணும் பார்த்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் காஃபி பவுடரும் கர்டும் எடுத்துட்டேன் நான் ஸ்க்ரப்பிங்க்கு. ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க, காஃபி பவுடர் ஹனி இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க, என்கிட்ட ஹனி இல்லாதனால நான் வந்து கர்ட் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ எப்போவுமே ஸ்க்ரப் பண்ணும்போது நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் சர்க்குலர் மோஷனில் தான் ஸ்க்ரப் பண்ணணும், ஸோ அது வந்து ஈஸியாக இருக்கும், அண்ட் ஸ்கின்னை டேமேஜ் பண்ணாது, அண்ட் மைல்டாக ப்ரெஷர் கொடுங்க, ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காதீங்க. அதுக்கப்புறமே சுகர் ஹனி இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறனா கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் சரி வீட்டில் இருக்க வரைக்குமாவது நேச்சுரலில் போகலாம் அப்படிங்கிறதுக்காக நான் வீட்டில் வந்து காஃபி பவுடர், நான் இன்ஸ்டன்ட் காஃபி கிடையாது நார்மல் காஃபி பவுடர், ஸோ இது ரெண்டையும் போட்டு நான் வந்து ஒரு 2 to 3 minutes தான் ஸ்க்ரப் பண்ணியிருக்கேன், அதுக்கு மேலே ஸ்க்ரப் பண்ணக்கூடாது. முக்கியமாக நோஸில் நீங்கள் பண்ணுறதுனால அந்த பிளாக் ஹெட்ஸ் கொஞ்சம் வெளியில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஸோ பிளாக் ஹெட்ஸும் போகும் ஸ்க்ரப்பிங்கில், அண்ட் நான் நெக்குக்கும் சேர்த்து பண்ணிட்டேன், ஸோ வந்து
ஈவனாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக நான் ஈவன் ஸ்கின் டோன் இப்போ மெயின்டைன் பண்ணுறதுக்காக நிறையா பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதெல்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ அதுக்கு தான் நான் இப்போ எது போட்டாலும் வந்து நான் நெக்குக்கும் சேர்த்து நான் போட்டுறது. நீங்களும் வந்து அது பண்ணிங்க, காது நெக்கு ஸோ மூஞ்சி முடிஞ்சால் கை அப்புறம் வந்து கால் பாதம், இதுக்கு வந்து எவ்வளோ டைம் எடுத்தாவது நீங்கள் அதை பண்ணிடுங்க. ஸோ ஈவனாக இருக்கும் ஸ்கின்னு. நான் வந்து ஒரு வீக்லி ட்வைஸ் பாடிக்கும் வந்து இந்த ப்ராம்பர் ருட்டீன்லாம் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கப்புறமா மறக்காமல் வந்து லிப்புக்கும் நல்லா ஸ்க்ரப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ லிப்பில் இருக்க டெட் செல்ஸும் வந்துடும், அந்த செல்ஸ்லாம் இருக்குது பார்த்திங்கனா, அதுவும் வந்து லிப்பு வந்து ரொம்ப சாஃப்டாக ரொம்ப ஃப்ளஃபியாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்து ஜெலட்டின் எடுத்துட்டேன். ஸோ இப்படி தான் வந்து இந்த பேக்கேஜ் தான், வேறு எதுவும் இல்லை, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ நான் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இந்த வாட்டி போட்டேன். நீங்கள் நான் சொல்கிற குவான்டிட்டி அளவுக்கு போடுங்க. ஒரு குழிக்கரண்டி தண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு குழிக்கரண்டி இல்லைன்னா ரெண்டு குழிக்கரண்டி தண்ணி எடுத்துக்கிட்டோங்க. எடுத்துகிட்டு அதில் வந்து ஒரு குழிக்கரண்டி ஜெலட்டின் போடணும். இப்போ 2:1 அது மாதிரி. இப்போ நீங்கள் 2 மடங்கு தண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா அதில் வந்து 1 மடங்கு வந்து நீங்கள் ஜெலட்டின் எடுத்துகிட்டு நல்லா வந்து இது மாதிரி 2 மினிட்ஸ் கெட்டி ஆகிற வரைக்கும் லைட்டாக இது பண்ணிக்கணும். இது வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா நீங்கள் கூல்டவுன் ஆக்க முடியாது, ஏன்னா வந்து அது ஜெல்லி ஆகிடும். ஸோ வந்து நீங்கள் வந்து சீக்கிரமாக வந்து ஒரு நல்ல கன்சிஸ்டன்சியில் வந்தோடனே நான் உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி காட்டுறேன். அதுலேயே நீங்கள் எடுத்துருங்க அதை, இல்லைனா வந்து ஜெல்லி ஆகிடும். ஸோ வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போதும் லைட்டாக சூடு கம்மியானக்கப்புறமே டப டபன்னு எடுத்து நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ண ஆரம்பித்தோன்னு, இல்லைனா வந்து அது ரொம்ப ஜெல்லி ஆகிடும், ஜெல்லி ஜெல்லியாக வரும். நான் அதையும் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்து எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த கன்சிஸ்டன்சி இல்லை, இதோட கொஞ்சம் திக்காக எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சம் முன்னாடி ஸ்டேஜ்லேயே எடுத்துட்டேன். ஸோ அந்த ஸ்பூன்லலாம் பார்த்தீங்கன்னா எப்படி ஜெல்லி ஃபார்ம் ஆகிருக்கு பார்த்தீங்களா, இதோட இன்னும் கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சியில் எடுத்துக்கோங்க. ஸோ இதோ இந்த கன்சிஸ்டன்சியில் எடுத்துக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ வந்து இதை வந்து ரொம்ப ஆழ விட்டக்கூடாது. இது மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே வந்து லைட்டாக கை வச்சு பாருங்கள். கை பொறுக்கிற சூடு எடுத்தோடனே, பொறுக்கிற மாதிரி சூடு இருந்தோடனே எடுத்து ஃபேஸில் போட்டுருங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து உங்கள் ஹேர் வந்து கொஞ்சம் கூட கீழே இருக்கக்கூடாது, ஏன்னா வந்து அதையும் சேர்த்து வந்து வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்புறம் ஐப்ரோ ஐலாஷில் வந்து போட்டுருக்கூடாது. ஸோ மேக் ஷுர் அதெல்லாம் வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க. தப்பி தவறி கூட ஐப்ரோலேயோ இல்லை வந்து ஐலாஷ்லேயோ எங்கேயுமே நீங்கள் போட்டுறாங்க. அப்புறம் மேலே ஹேரில் கீழே ஹேரில் அது எதுவும் படாமல். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுங்க அப்படின்னா முக்கியமாக கழுத்துக்கிட்ட இல்லை சின் கிட்ட வந்து பேட்ச் டெஸ்ட் கொஞ்சமாக எடுத்து பாருங்கள். ஸோ அது உங்களுக்கு ஒத்துக்குதானே. நான் வந்து கை வச்சு பார்த்தேன். ஸோ பொறுக்கிற சூடில் இருந்தனால நான் அப்படியே எடுத்து நான் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அப்ளை பண்ணும்போது பார்த்து அப்ளை பண்ணுங்கள், நெத்தியில் அப்ளை பண்ணும்போது பார்த்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ வளைஞ்சும் உங்களுக்கு ஐப்ரோ கிட்ட வர்றதுக்கும் நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து ப்ராக்டிஸ் தேவை. ப்ராக்டிஸ் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு எந்த மெத்தட் எப்படி போடணுன்னு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு லேயர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து நீங்கள் இன்னொரு லேயர் அப்ளை பண்ணணும். ஸோ அந்த லிக்விட் வந்து காயறதுக்குள்ளார, ஏன்னா திக் லேயராக இருந்தால் தான் உங்களுக்கு அந்த பிரிக்கும்போது அந்த ஷீட் மாதிரி வரும். ஸோ அதுக்கப்புறம் சென்சிட்டிவ் ஸ்கின், ஏன்னா அந்த பெயின் தாங்க முடியாமல் அந்த ரெட்னஸ் வந்து வரும். அப்படி வந்துனா பயப்படாதீங்க, கொஞ்சம் நேரத்தில் அதுவாக போயிடும். ஐஸ் க்யூப்ஸ் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் பெயின் வந்து கொஞ்சம் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும், ஏன்னா ஃபேஷியல் ஹேர்ஸ் எல்லாமே வருது, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பெயின் இருக்கும். பட் என்ன கேட்டால் நான் வந்து ஃபேஷியல் ஹேர் வந்து ஷேவ் பண்ணுறதோட எனக்கு இது வந்து பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ உங்களுக்கு டேனும் ரிமூவ் பண்ணி எடுத்துரும், அதுக்கப்புறம் ஃபேஷியல் ஹேர்ஸும் ஃபுல்லாக டீப்லேருந்து ஃபுல்லாகவே வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் ஹேர் வந்து வளரும் போது கொஞ்சம் அந்த சொர சொரன்னு இல்லாமல் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிறத நான் ஃபீல் பண்ணேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் இதை வந்து ஒரு மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் முன்னாடி. ஹாஸ்டல் போனதுக்கப்புறம் நான் அதை யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ இனிமேல் நான் வந்து ஜெலட்டினும் நாங்கள் எடுத்துகிட்டு போய் ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுன்ட்ருக்கேன், ஏன்னா எனக்கு அவ்வளோ பிடிச்சிருச்சு. நீங்கள் கண்டிப்பாக பெயின் எல்லாம் தாங்கிட்டு நீங்கள் ஒன்ஸ் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், நீங்கள் அடிக்ட் ஆகிடுவீங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது அது பயந்து தான் யூஸ் பண்ணேன். அண்ட் ரெகுலராக யூஸ் பண்ணப்போனால் எனக்கு ரொம்ப இது வந்து அடிக்ட் ஆகிடுச்சு. நீங்கள் போட்டு இதை எடுத்து பாருங்கள், உங்கள் ஸ்கின் வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இன்ஸ்டண்ட்டாக ஒரு நூல் வந்து உங்களுக்கு வந்து டேனை குறைச்சி கொடுக்கும். ஸோ ரெகுலராக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டேன் வந்து டோட்டலாக ரிமூவ் ஆகிடும். அண்ட் முக்கியமாக இதை எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோஸில் வந்து ஒரு 3 லேயர் போடுங்க. அப்போ தான் வந்து நோஸில் இருக்க பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் அதெல்லாமே வரும். டர்ட்டும் வந்து உங்கள் ஸ்கின்னில் என்னென்ன டர்ட் இருக்கோ அதெல்லாமே ரிமூவ் ஆக்கி கொடுத்துருவோம். அது
சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கவங்க இதை யூஸ் பண்ணாதீங்க, நான் அதான் சொல்வேன். ஏன்னா உங்களுக்கு வந்து ரெட்னஸ் வந்துடும் கொஞ்ச நேரத்துக்கு. அப்படி யாருக்காவது நீங்கள் போடும்போது உங்களுக்கு ஸ்கின்ல வந்து ரெட்னஸ் இருக்கும். ஏன்னா அந்த ஸோ நான் மறுபடியும் சொல்கிறது என்னென்னா பேட்ச் டெஸ்ட் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் வந்து ஐப்ரோ கிட்டெல்லாம் கொண்டு போயிடாதீங்க, மறந்துடவே மறந்துடாதீங்க போடுறதில். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காய பார்த்திங்களா, ஒரு இது வந்து ஒரு 4 நிமிஷத்தில் உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சி வந்துடும் ஜெல்லி மாதிரி. ஸோ அதை பார்த்து டப் டப்புன்னு அப்ளை பண்ணிவிடுங்க. சாரி தாத்தா பின்னாடி இருமிட்டுருக்குறாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. நல்லா கொஞ்சம் திக் லேயர் அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணும்போதே குவான்டிட்டி வந்து கொஞ்சம் அதிகமாக பண்ணிடுங்க, ஏன்னா பாதி வந்து ஜெல்லி ஆயிடும். பாதி வந்து ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறவங்க, ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது அப்படி தான் வச்சு. ஸோ வந்து கொஞ்சம் திக்காக அப்ளை பண்ணுறதுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ரிமூவ் பண்ணுறதுக்கு. ஸோ நல்லா ஃபேனுக்கு நேராக போய் படுத்துக்கோங்க. ஒரு 30-40 minutes ஆகும் இது நல்லா ட்ரை ஆகிறதுக்கு. உங்களுக்கு தெரியும் வித்தியாசம், ஸ்கின் வந்து கொஞ்சம் டைட்டன் ஆகும், இதோ இந்த மாதிரி பிடிச்சி இழுக்கும். அண்ட் நடுவில் நடுவில் பார்த்திங்கன்னா காயாமல் இருக்கும். ஸோ எல்லாமே கம்ப்ளீட்டாக அது ட்ரை ஆனதுக்கப்புறமேட்டு தான் இதை எடுக்கணும், அப்போ தான் அதோடய ரிசல்ட் தெரியும். ஸோ வந்து நல்லா பார்த்திங்கன்னா இந்த ஷீட் மாதிரி ஆகிடும், பிளாஸ்டிக் ஷீட் மாதிரி ஆகிடும் அந்த இடத்துல. ஸோ வந்து அதுதான் வந்து இது ட்ரை ஆகிடுச்சு அப்படிங்கிறதுக்கு உண்டான இது. பார்த்திங்கன்னா இப்படி கிளியும், பேப்பர் கிளிகிற மாதிரி கிளியும். நல்லா பார்த்துக்கோங்க, அதை வந்து நல்லா பார்த்துட்டு அது எடுங்க. ஸோ ட்ரை ஆகலை, கொஞ்சம் வாட்டரியாக இருக்குது அப்படின்னா நல்லா காய விட்ருங்க. அண்ட் எடுக்கும் போது பார்த்திங்கன்னா நான் இப்படி தான் எடுத்தேன். நான் ஸோ பார்க்க ரொம்ப ஈஸி, ஆனால் பெயின் இருக்க இடத்துல, ஹேர்ஸ் இருக்க இடத்துல ரொம்பவே பெயினாக இருக்கும். அண்ட் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். கண்ணத்துக்கிட்டலாம் வந்து பயங்கரமாகவே வலி இருக்கும். ஸோ பொறுமையாக எடுங்க. அண்ட் சரி, உங்களால் வந்து நடுவுலே பண்ண வந்து பெயின் சுத்தமாக பொறுக்க முடியல, என்னால் முடியல அவசரப்பட்டு போட்டேன் முடியல இப்போது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை, போய் வந்து அப்படியே இந்த ஷீட்டோடவே போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா அது தானாக வந்துடும். ஸோ ஆனால் முடிஞ்ச அளவுக்கு இதை எடுத்த ட்ரை பண்ணுங்கள். நான் ரொம்ப பயன்படுத்தலை, ஆனால் ரிசல்ட் வந்து சூப்பராக இருக்கும். நான் ரெகுலராக இதை யூஸ் பண்ணிட்டு வரேன். ஸோ என்னை நம்பி வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். பேட்ச் டெஸ்ட் முக்கியம் மறக்காமல் சொல்லிட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாருங்கள், எனக்கு வந்து ரொம்ப பெயின் அந்த இடத்துலலாம் வந்து லைட்டாக எனக்கு வந்து அந்த ஹேரோட அந்த பேபி ஹேர்ஸ்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அதெல்லாம் அதுக்கும் நான் சேர்த்து தான் போட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் எடுக்கும்போது எனக்கு பயங்கர பெயின். ஒரு வழியாக வந்து நான் நெத்தி எடுத்துட்டேன், எனக்கு நெத்தி மூக்கு கூட ஓகே, எனக்கு இந்த கண்ணத்துக்கு கீழே இந்த சின்னுக்கு கீழேலாம் வந்து பயங்கரமாக இருக்கும். அதுக்கு அதே மாதிரி இந்த மூக்குக்கும் வாய்க்கும் நடுவில் இருக்குது பார்த்திங்களா ஒரு ஸ்பேஸு, அந்த இடம் ரொம்ப வலிக்கும். ஏன்னா வந்து ஜென்டிலாகவே அந்த இடத்துல கொஞ்சம் ஹேர்ஸ் நிறையா வளரும் எல்லாருக்குமே. ஸோ அதில் வந்து பயங்கர பெயின் இருக்கும். அண்ட் நான் இப்படி கொஞ்சமாக வந்து நான் எடுத்துட்டேன் பார்த்திங்கன்னா ஹேர்ஸ்லாம் வந்திருக்க தெரியுதா உங்களுக்கு பாருங்கள். ஸோ இது வந்து வேக்சிங் அளவுக்கு உங்களுக்கு பெயின் இருக்காது, பட் ஆனால் அதை விட கம்மியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு 2-3 தடவை வந்து இதை யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பெயினும் பழகிடும். அண்ட் ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா எனக்கு இப்படி தான் இருக்குது. ஸோ எனக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த ஐப்ரோ கிட்டெல்லாம் வந்து நான் போடல. ஸோ அதுக்கு அதில் இருக்க அந்த ஸ்கின் கலரும் பக்கத்தில் நான் போட்டு எடுத்த அந்த ஸ்கின் கலருக்கும் எனக்கு அவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது அந்த இடத்துல. ஸோ உங்களுக்கு அது நல்லா நோட்டீஸ் பண்ணி பாருங்கள், அதுலேயே உங்களுக்கு தெரியும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறக்காமல் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிங்க. ரொம்ப கம்பல்சரி அது, ஏன்னா வந்து ரொம்ப ட்ரை ஆகிருக்கும் ஸ்கின்னு. ஸோ மாய்ஸ்சரைசர் ரொம்ப முக்கியம். அண்ட் இப்போ நான் எடுத்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ பிளாக் ஹெட்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள், எல்லாமே வந்துடுச்சு. அண்ட் நிறைய குட்டி குட்டி வந்து ஃபேஷியல் ஹேர்ஸ்லாம் இருக்கும். என் மொபைல் அவ்வளோ கிளாரிட்டி இல்லை, இருந்தாலும் உங்களுக்கு ஓரளவுக்கு காமிச்சிருக்கேன். நீங்கள் நேரில் பார்க்கும்போது உங்களுக்கு விசிபிள் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ அத்தனையும் வந்துடுச்சு. என் ஸ்கின் பார்த்திங்கன்னா அவ்வளோ பேபி சாஃப்டாக இருக்குது. அப்படியே ஸ்கின்னை கையில் வைக்கும்போது அவ்வளோ சாஃப்ட்டு, அதுவும் என் முன்னாடி இருந்த ஸ்கின்னுக்கோ இப்போக்கும் எனக்கு அவ்வளோ ஒரு டிஃப்ரென்ஸாக இருக்குது. எனக்கு இப்போ தான் வந்து என் ஸ்கின் என் மூச்சு விடுறதே என்னால் வந்து அதை பார்க்க முடியுது. ஸோ அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஸோ இப்போ வந்து நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு நீங்கள் ஆலோவேரா ஜெல் இருந்ததுன்னா ஒரு நல்ல திக் லேயர் அப்ளை பண்ணிட்டு போய் தூங்கிடுங்க. ஸோ மாய்ஸ்சரைசர் ரொம்ப முக்கியம். ஃபேஸ் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுங்கள், பாடி மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணாதீங்க. ஸோ பிஹெச் வேல்யூ வந்து மாறி மாறி இருக்கும். ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன், ஃபேஸ் மாய்ஸ்சரைசர் போடுங்க, பாடி மாய்ஸ்சரைசர் போடாதீங்க. நான் வந்து இன்றைக்கி வந்து ஆலோவேரா ஜெல் தான் எடுத்திருக்கேன். ஸோ இது எங்கள் அம்மா ஏதோ வச்சுருந்தாங்க, ஸோ அவங்களோட தான். ஏன்னா நான் என்னோடய திங்ஸ் எல்லாமே வந்து ஹாஸ்டல்லே வச்சுட்டு வந்துட்டேன். இது வந்து இது என்ன ப்ராண்டுன்னு பார்த்தீங்கன்னா அரோமாவோடது. ஸோ எங்கள் அம்மா அதான் வச்சுருந்தாங்க. நீங்கள் வந்து வேறு மாய்ஸ்சரைசர் இல்லை வந்து இதுவே வந்து ஏதாவது ஆலோவேரா ஜெல் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதையே அப்ளை பண்ணி நீங்கள் வந்து நல்ல திக் கோட்டிங் போட்டு நீங்கள் படுத்து தூங்கிடுங்க. ஸோ ரொம்ப ஸ்கின் ட்ரையாக இருக்கும், அதனால தான் சொல்கிறேன்.
ஸ்கின் பார்த்தீங்கன்னா செம்ம சாஃப்டாக இருக்குது. அதுக்கப்புறம் எனக்கு இதுக்கே டயர்டாகி முடிஞ்சிருச்சு. அப்புறம் எங்கள் அம்மா வந்து நூடுல்ஸ் வாங்கிட்டு வந்தாங்க, சரியா எக் நூடுல்ஸ் வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ எனக்கு இங்கே ரொம்ப பிடிக்கும், அதனால வந்துட்டு நான் நூடுல்ஸ் சாப்பிட்டேன். ஸோ நைட்டு டின்னர் வந்து எனக்கு இப்படியே முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வந்து ரிலேஷன் வீட்டுக்கு போயிருக்காங்க. ஸோ பெரியம்மா வந்து குலோப்ஜாமுன் அனுப்பிச்சி விட்ருக்காங்க. ஸோ அதையும் வந்து சாப்பிட்டு நைட்டு டின்னர் ஓவர் நமக்கு. ஸோ ரொம்ப நாள் ஆச்சு கமெண்ட் செக்ஷன் ரீட் பண்ணி. ஸோ அதுக்கு முதல் நான் சாரி கேட்டுக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் கமெண்ட் என்னென்னா, அருண் சுந்தர் விஷ்யூ ஹாப்பி தீபாவளி மெத்துலா சிஸ்டர், சாரி லேட் விஷஸ்க்கு, நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் ஃபேமிலியோட அப்படிங்கிறீங்க. தேங்க்யூ ஸோ மச். உங்கள் எல்லாரோட கமெண்ட்டுக்கும் நான் இப்போ தான் வந்து ரிப்ளை பண்ணுறேன், அதில் ரிப்ளை பண்ணிட்டேன், பட் வீடியோவில் இப்போ தான் போடுறேன். அதுக்கு முதல் சாரி. எல்லாருமே வந்து ரொம்ப ஸ்வீட்டாக தீபாவளி விஷஸ் சொல்லிருந்தீங்க. ரம்யாஸ் வந்து ஹாப்பி தீபாவளி அக்கா அப்படிங்கிங்க, தேங்க்யூ ஸோ மச். இப்போ வந்து ஷிஃப்யா கரெக்டாக தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன், மத்தாப்பு விடலையா சசி, நிறையா வீடியோ போடுங்க அப்படின்றீங்க. மத்தாப்பு வந்து எனக்கு அலர்ஜி பா சளி பிடிச்சிக்கோ அந்த புகை, அதனால் நான் வந்து வைக்கலை. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஷீபா வந்து ஹாப்பி தீபாவளி மிதுலா அப்படின்றீங்க, தேங்க்யூ ஸோ மச். ராகுல் சேகர் வந்து சூப்பர் ஹாப்பி தீபாவளி சிஸ் அப்படிங்க, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் பிரவீன் அஸ் வந்து ஹாப்பி தீபாவளி அக்காவே அப்படின்றீங்க, தேங்க்யூ. ராஜலக்ஷ்மி வந்து அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி அக்கா, வீடியோ சூப்பர் அக்கா அப்படிங்கிங்க, தேங்க்யூ ஸோ மச். அப்புறமே வந்து சுலேக்கா வந்து ஹாப்பி தீபாவளி அக்கா அப்படின்னீங்க, தேங்க்யூ ஸோ மச். உங்கள் எல்லாருக்குமே வந்து பிலேட்டட் ஹாப்பி தீபாவளி. ஆர்த்தி ஆர்த்தி வந்து உங்களுக்கு உங்களை பார்க்க எவ்வளவு நாளாக வெயிட் பண்ணுறது சிஸ்டர் அப்படிங்க, இச்சோ சாரி. நான் சென்னை வந்தோடனே இனிமேல் எப்போதும் போல் கண்டினியூஸாக டூ டேஸ் ஒன்ஸ் நான் வீடியோ போட்டுறேன், ரொம்ப சாரி. கேசவ் தானு வந்து ஃபார் லெதர் பேக்ஸ் தேர் இஸ் அ ஷாப் இன் டி நகர் நேம்டு லெதர் பேக்ஸ், தே ஹாவ் ஒண்டர்ஃபுல் கலெக்ஷன்ஸ் இன் வெரி ரீசனபிள் ப்ரைஸ், கேன் யூ ப்ளீஸ் கவர் தட் அப்படிங்க. கண்டிப்பாக போனோன்னே நடத்துறேன், தேங்க்யூ ஸோ மச். சஹாப் டீம் வந்து சிசி ஜாலியாக இருக்கீங்க, வீடியோ சூப்பர் சிசி அப்படிங்க, அப்படிலாம் இல்லைடா, தேங்க்யூ ஸோ மச். நஃபி நத்திஃபா மை ஃபேவரட் ஷாப் திஃபா, தேங்க்யூ ஸோ மச் சொல்லியிருக்கீங்க, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அதுக்கு முன் பார்த்திங்கன்னா ப்ராவிகா அவங்க வந்து சொல்லியிருக்கீங்க, கரெக்டாக தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன், தப்பாக கைங்க தப்பாக சொன்னால். ஐ திங்க் யூ டிட் நாட் டெல் நெயில் கட்டர் அப்படின்னு சொல்லிட்டு, வெரி யூஸ்ஃபுல் வீடியோ, ஐ ஸ்டார்டட் மை பேக்கிங் ஸோ ஐ ஜஸ்ட் வாட்ச் இட் த வீடியோ, திஸ் இஸ் வெரி யூஸ்ஃபுல், யூ கவர் ஆல் தி திங்ஸ்ன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ ஹாஸ்டல் பேக்கிங் திங்ஸுக்கு பார்க்காதவங்க போய் பார்த்துருங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். தமிழரசன் ஹாப்பி தீபாவளி அக்கா, தீபாவளி விலாக் இருக்காக்கா அப்படின்றீங்க, அன்னைக்கு போட்டது தான்டா, வேறு எதுவும் நடக்கலை. தேங்க்யூ ஸோ மச் உங்களுக்கு பிலேட்டட் விஷஸ். மதிவதனி ஹாப்பி தீபாவளி அக்கா அப்படின்றீங்க, தேங்க்யூ ஸோ மச் உங்களுக்கு பிலேட்டட் ஹாப்பி தீபாவளி. ஷீபா சொல்லியிருக்கீங்க, வாவ் நைஸ் வீடியோ முதல்ல லவுடு திஸ் அப்படிங்க, தேங்க்யூ ஸோ மச். சாபீம் வந்து ஸ்டே சேஃப் சிசி, சென்னை ரொம்ப தண்ணியாக இருக்குது, பார்த்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, அதான்டா நான் போகவே இல்லை, தண்ணி குறைஞ்சோடனே தான் போகணுன்னு, தேங்க்யூ. அனு சுந்தர் வந்து மித்திலா ஹாய் எப்படி இருக்கீங்க, குட் மார்னிங், ரொம்ப மிஸ் பண்ணுறேன் உங்களை, சொல்ல மறந்துட்டேன், உங்களுக்கு எல்லோ டாப் எக்ஸலண்ட்டாக இருக்குது, சேஃப்டியாக இருங்க, சீக்கிரம் சென்னை விலாக் போடுங்க, ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யுவர் விலாக் அப்படிங்க, தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக போட்டுறேன், ஒரு 2023 மேலே நாங்கள் போயிடுவேன், அதுக்கப்புறம் ரெகுலர் விலாக்ஸ் தான், சென்னை விலாக்ஸ் தான். தமிழரசன் கியூஎன்ஏ வீடியோ எப்பக்கா அப்படின்ட்டு இருக்கீங்க, அதோ அடுத்த வீடியோ அதுதான்டா. ஸோ கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் போட்டுருங்க, மறந்துடாதீங்க. ஏதோ க்வெஷ்சன்ஸ் கேட்கணும்னா, கௌசல்யா லங்கோ அக்கா எக்ஸ்பெக்டிங் மோர் விலாக் ஃப்ரம் ஃபீனிக்ஸ் மார்க் மேக்ஸ் ட்ரெண்ட்ஸ் லைஃப் ஸ்டைல் கீப் ராக்கிங் அக்கா அப்படின்னு இருக்கீங்க, கண்டிப்பாக போடலாம்டா. எல்லோரும் கேட்குறீங்க, எல்லா விதமான கான்செப்டும் வந்து கண்டென்ட்ஸும் வந்து நம்ம சேனல் அடுத்தடுத்து வந்துடும், ஸோ கீப் வாட்சிங். அண்ட் ஜெரி ஸ்வீட்டி வந்து நைஸ் எக்ஸ்பிளனேஷன் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் ரெஸ்பான்ஸ் இன் கமெண்ட் செக்ஷன் அப்படிங்க, தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் வந்து அதை திருப்பி வந்து இவ்வளோ நல்ல விதமாக வந்து சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், எனக்கு மோட்டிவேட் ஆகும் நல்லா, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோவை இவ்வளோ பொறுமையாக பார்த்ததுக்கு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ஃபேமிலியில் ஒன்று ஆயிக்கோங்க. ஸோ ஒரு வழியாக வந்து நம்ம 2.5K வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ சீக்கிரமாக வந்து 2K 2.5K செலிப்ரேஷனுக்கும் சேர்த்து நான் வந்து செலிப்ரேட் பண்ணுறேன். ஸோ 2K வந்து நான் செலிப்ரேட் பண்ண கிடையாது. ஸோ சீக்கிரமாக அதுக்கு ஒரு வீடியோ வருது. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, செலிப்ரேஷனில் ஒன்றா நீங்களும் ஆட் ஆகிக்கோங்க.